Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Google-ஓட CEO ஆன சுந்தர் பிச்சை ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அதாவது மனிதர்களோட உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி முன்னரே கண்டறியலாம்னு கூகுள் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணியே மனிதர்களோட உடம்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்னு கூகுள் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மனிதர்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை இதுவரைக்கும் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே போன்ற வழிமுறைகளை வந்து பயன்படுத்தி கண்டறிந்து வந்தாங்க. ஆனால் இப்போ கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அதை செஞ்சிடும் அப்படிங்கிறனால இனிமேல் அந்த வழிமுறைகள்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது சம்மந்தமாக கூகுளோட கூகுள் ஹெல்த் இணையதளத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுவரைக்கும் ஆட்டோமேட்டட் ரெட்டினல் டிசீஸ் அசஸ்மெண்ட், அதாவது கண் சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து கண்டறிவதில் டாக்டர்ஸ்க்கு கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உதவிகரமாக இருந்துச்சு. ஸோ அதே டெக்னாலஜியை பயன்படுத்தி மனிதர்கள் உடம்புல இருக்கக்கூடிய மற்ற நோய்களையும் கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டறிவதற்கான வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த கண் சம்மந்தப்பட்ட நோய்களை ஏற்கனவே கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து பயன்படுத்தி கண்டறிஞ்சு வந்தாங்க. ஸோ இதற்கு கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி பயிற்று வச்சாங்க அப்படின்னா, 100,000 பேரோட இந்த ரெட்டினல் ஸ்கேன்ஸ், அதாவது கண் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கேன்ஸை வந்து கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஸ்கேனோட டேட்டாக்களை வந்து கூகுளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல பேரோட இந்த டேட்டாக்களை வச்சு ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷனான ஆட்டோமேட்டட் ரெட்டினல் டிசீஸ் அசஸ்மெண்ட்டை வந்து கூகுள் உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படிங்கிற அந்த டிசீஸை வந்து கண்டறிவதற்கு டாக்டர்ஸ்க்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக கண் டாக்டர்கள் அதிகம் இல்லாத நாடுகளான இந்தியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் இந்த ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் ரொம்பவே உபயோகரமாக இருந்ததாக சொல்லப்படுது. இப்போது இதே டெக்னாலஜி தான் மனிதர்கள் உடம்புல இருக்கக்கூடிய மற்ற நோய்களை கண்டறிய பயன்படுத்தப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கு. கூகுளோட இந்த டெக்னாலஜி நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இது மருத்துவத்துறையில் ஒரு பெரிய புரட்சியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் BOT அண்ட் MOT. அப்ளை நவ்.